மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி 9 விழுக்காடாக உயரும் என நிதிநிலை அறிக்கையில் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை. தமிழக அரசின் வருவாய் 176,000 கோடியாக இருக்கும் என நிதிநிலை அறிக்கையில் மதிப்பீடு. நிதிநிலை அறிக்கை உரையை புறக்கணித்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை தொடக்கம், 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. தீ விபத்து நடந்த இடத்தை நேரில் ஆய்வு செய்ய 22ஆம் தேதி குரங்கணி மலைக்கு செல்கிறார் அதுல்ய மிஸ்ரா. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி தனிக்கொடியை அறிமுகம் செய்தார் டிடிவி தினகரன். தொடர்வண்டி தாமதமாக வருவதை கண்டித்து கூடுவாஞ்சேரியில் மின் தொடர்வண்டியை மறித்து பயணிகள் போராட்டம். குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குளிக்க விதிக்கப்பட்ட தடை நீக்கம். காரைக்கால் கடலோர பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட டால்பின் மீன்கள் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியிருப்பது கண்டுபிடிப்பு. மயிலாடுதுறையில் சட்டவிரோதமாக மணலை கடத்திய 5 சரக்குந்துகள் பறிமுதல், ஓட்டுநர்கள் 5 பேர் கைது. மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.